திருச்சி காந்தி மார்க்கெட்டை மீண்டும் மூட நினைக்கிறதா மாவட்ட நிர்வாகம் என காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலை காரணமாக திருச்சி காந்தி மார்க்கெட் சில்லறை காய்கறி வியாபாரிகளை ஜி கார்னரில் வியாபாரம் செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் சொல்லியிருந்தன. ஆனால் ஜி கார்னரில் சரிவர கடைகள் இயங்காததாலும் மேலும் இரவு நேரங்களில் பெண்கள் அவ்வளவு தூரம் சென்று காய்கறி மட்டும் வாங்குவதற்காக செல்லாததாலும் ஜி கார்னர் கடைகள் பொலிவிழந்து காணப்படுகின்றன. தற்போது காந்தி மார்க்கெட்டிற்குள் மளிகை, பூ, பலசரக்கு உள்ளிட்ட மற்ற பொருட்களுக்கு அனுமதி இருக்கும்போது சில்லறை காய்கறி விற்பனையை மட்டும் ஜி கார்னருக்கு மாற்றுவது என்பது சென்ற ஆண்டு கொரோனா காலத்தில் காந்தி மார்க்கெட்டை மூடியது போல் மீண்டும் மூட மாவட்ட நிர்வாகம் நினைக்கிறதா என எண்ண தோன்றுவதாக காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் முன்னேற்ற சங்க தலைவர் கமலக்கண்ணன் கூறினார். மேலும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் காந்தி மார்க்கெட்டிலேயே சில்லறை காய்கறி வியாபாரத்தையும் அனுமதித்தால் வியாபாரிகள் அதன்படி வியாபாரம் செய்ய தயார் எனவும் கூறினார். திருச்சி செந்தநீர்புரத்துலேருந்து வரோம். மா வாரம்னா இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவோம். எப்போவுமே இங்கே நடக்கவே முடியாது, எல்லாம் நவருங்க நவருங்கன்னு சொல்லி அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். திருச்சியில் இருக்க மாதிரி எங்கேயும் நாங்கள் பார்த்ததே இல்லை. அதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்படி பார்க்குறது. ஒவ்வொரு இடத்துலையும் அடைச்சி 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 போட்டு எங்களால் ஒன்றுமே வாங்க முடியல. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் அங்கே ஜி கார்னர்ட்ட போட்டிருக்காங்க. நாங்கள் அங்கேயும் நைட் டைம் தான், யாராலையும் நைட் டைமில் லேடிஸ்லாம் போயிட்டு வர முடியும். இதுதான் எங்களுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு. எங்களுக்கு சீக்கிரமாக வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம், அவ்வளோதான். வணக்கம் சார், இப்போ திருச்சி காந்தி மார்க்கெட்லேருந்து பேசுகிறோம். காய்கறி மொத்தம் அண்டு சில்லறை வியாபாரம் வியாபாரிகளாக நாங்கள் இங்கே இருக்கோம். இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி கொரோனா அதிகமாக இருக்குது, கொரோனா 2ஆம் மாதம் அதிகமாக இருக்குது, ஜி கார்னர் போகணும்னு ஒரு அமலுக்கு கொண்டு வந்தாங்க. அதை நாங்கள் மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரி ஏற்கலை. என் சில்லறை வியாபாரத்தை மட்டும்தான் அங்கே கொண்டு போதா ஜியோ பாஸ் பண்ணிக்கங்கிறாங்க. சில்லறை யாவம் இப்போ இந்த இடத்துல காந்தி மார்க்கெட்டில் நடக்கலை. இப்போ நடக்கிறது போகிற மொத்தம் சிறு மொத்தம் யாரும் நடக்குது. இதை தொடர்ந்து நேற்று முன்தினம் 218 பேருக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த 218 பேருக்கு எடுத்ததில் ஒருவேளை யாருக்குமே கொரோனா வந்துடக்கூடாது அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறோம். சப்போஸ் வந்ததாக அரசாங்க மாநகராட்சி அதிகாரிகள் கணக்காட்டினாக்கா அதை நம்புறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அவங்கள வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் நாங்கள் திருப்பி ஒரு டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்புவோம். இதுக்கடையில் இந்த காரணத்தை காட்டி மீண்டும் போன வருஷம் மாதிரி சென்ற வருஷம் மாதிரி காந்தி மார்க்கெட்டை பூட்டலாம் அப்படின்னு நீங்கள் துளி கூட நினச்சிடாதீங்க. காந்தி மார்க்கெட்டில் காய்கறி மட்டும்தான் இப்போ எங்களை, மற்றபடி மளிகை கடை, பூக்கடை, காய்கறி சாதாரண அனைத்து கடைகளும் இயங்குது. இதையும் தாண்டி இங்கே ஒரு ஃப்ளெக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க இந்த கேட்டு வாசலில். என்ன வச்சுருக்காங்கனாக்கா ஜி கார்னரில் காய்கறி சில்லறை வியாபாரம் நடக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க. ரொம்ப மக்கள் இதை பார்த்துட்டு நேராக ஜி கார்னருக்கு போகிறாங்க, போய் ஏமாந்துட்டு வர்றாங்க. ஆக மொத்தத்தில் சில்லறை வியாபாரம் காந்தி மார்க்கெட் நடக்கலை. அதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் மாநகராட்சி அதுக்குமே செஞ்சு தரல. சில்லறை வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா காய்கிலோ அரை கிலோ விற்கிறது தான், வீட்டுக்கு வாங்குறவங்க தான் வருவாங்க. அவங்களுக்கு தற்காலிகமாக டைமண்ட் ஜூபிளி, மதுரை மைதானம் போன்ற இடங்களில் மாவட்ட பக்கத்துலேயே அந்த இடத்த ஒதுக்கி தரணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா அலைவரிசை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் அனைத்து விதமான நடவடிக்கையும் செஞ்சுருக்கோம். சமூக இடைவெளி கடை போட்டிருக்கோம். வர்ற வியாபாரிகளுக்கு நாங்களே மாஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கோம். அரசு எங்களை ரொம்பவுமே, மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், திருச்சி மாவட்ட நிர்வாகம் ரொம்ப எங்களை கட்டுப்படுத்துது. எங்களை கட்டுப்படுத்தாமல் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்கிற அத்தியாவசிய பொருளான காய்கறியை எக்காரணத்துக்கு கொண்டும் தடை செய்ய வேணான்னு இந்த நேரத்தை கேட்டுக்கோம். கட்டுப்படுற காரணம், கொரோனா ரொம்ப பரவிட்டுருக்கு, ரொம்ப பரவிட்டுருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஊடகமும் சரி மாநகராட்சி அதிகாரியும் சரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த 218 பேருக்கு நேற்று டெஸ்ட் எடுத்ததில் எத்தனை பேர்த்துக்கு வந்திருந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி அதை வந்து உண்மை தன்மையை நாங்கள் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்புவோம். இதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். இல்லை எடுத்துட்டோம், இத்தனை பேர்த்துக்கு வந்திருக்கு, மார்க்கெட்டை பூட்ட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மனசுகளை வச்சுருந்தா அதை அழிச்சிருங்கன்னு இந்த நேரத்தை சொல்லிக்கிறோம்.